எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா வடை. நம்ம சோயா வந்து பிரியாணிக்கு வெஜிடேபிள் பலவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம தண்ணியில் நினச்சி போடுறப்போ சிக்கன் மாதிரி இருக்கும். நம்ம இதை வடையாக செய்கிறப்போ அதே டேஸ்ட்டு தான் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் நான் ஒரு 10 நிமிஷம் சில் தண்ணியில் போட்டு ஊற விட்டுருக்குறேன். இப்போ இது நல்லா ஊறி வந்திருக்குது. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை நல்லா திரி திரியாக அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். நைஸான பேஸ்ட் கிடையாது, இது ஒரு ரஃப்பான பேஸ்ட்டு தான் இது. இதில் நம்ம கொஞ்சம் காஷ்மீரி பவுடர், சால்ட், வெங்காயம், இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன். நான் பாலக்கும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மைதா வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து நம்ம பிசைஞ்சிடலாம். முதல்ல ஒரு பாண்டலில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். முதல்ல எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கு வடைக்கு தகுந்த மாதிரியான மாவு ஒரு 1/4 நம்ம பிசைஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ இதில் வடை தட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே வடையாக பட்டு போட்டுடலாம். நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. நம்மளுக்கு இது நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னால் தான் இந்த வடையை போடணும். அதுக்கு முன்னால் போட்டிங்கன்னா உங்களுக்கு திரிஞ்சு வந்துடும். சோயா வடை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரே மாதிரியாக நம்ம கிரேவிலையும் பலவுலையும் பண்ணி கொடுக்கறதுனால குழந்தைங்க ஒரே மாதிரி சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த போல் பக்கோடாவில் வடையில் இல்லைன்னா நம்ம சப்பாத்தி நம்ம நல்லா பொறுமையாக நம்ம வேக விடலாம். சோயா வந்து கொஞ்சம் நேரம் வெந்து வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சோயாவில் வந்து தோசை செய்யலாம் நம்ம, அதே போல் பக்கோடா செய்யலாம், போண்டா செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம். இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறப்போ குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தீ கொஞ்சம் மிதமாக வச்சுட்டு பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வளர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடை எடுத்துடலாம். ஒரு எம்மியான டேஸ்டியான சோயாபீன் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் புட்டு காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பினஸ்ஸாக வருது பாருங்க. இதை வந்து ஒரு டமோட்டா சாஸ் வச்சு நல்லா சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.